நாளும் நம் பள்ளியில் சிறப்பாக நடத்தப்படுகிறது. தமிழ் தாய் இளமையானவள், உலகில் மூத்த மொழியாக இருந்தும் இளமை குன்றாமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட தமிழை தமிழாகிய பெண்ணை தாயை இதோ உன்னை வாழ்த்தி பாட வருகிறார்கள் என் பள்ளி மாணவிகள். நினைவு பரிசு வழங்குவார் மற்றும் கோகுலவாணி மாலை அணிவிப்பார். பத்தாம் வகுப்பு மாணவி யசஸ்வினி. அறிமுகம். பெயர் அனுகிரக ஆதிபகவன். கல்வி முதுகலை கணினி பயன்பாட்டில் MCA. நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர் அனுகிரக ஆதிபகவன் அவர்கள். சொலல் வல்லன், சோர்விலன் அஞ்சான் என வள்ளுவர் வாக்கியிருக்கிறாங்க. சொல்வன்மையும் சோர்வில்லாமல் செயல்படும் வன்மையும் மிக்கவராக விளங்கியதால் ஒன்றல்ல இரண்டல்ல பர பரிசுகள் பாதம் தொட்டன. விருதுகள் மாலை ஆகின. தமிழக அரசு நடத்திய பேச்சு போட்டியில் மேதக முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா கரங்களால் முதல் பரிசு, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய பேச்சு போட்டியில் முதல் பரிசு, தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களால் சிந்தனை செல்வி என்கிற பட்டம் நம் பள்ளியில் 2014 வழங்கப்பட்டது என்பது கூடுதல் சிறப்பு. இது போன்ற எண்ணற்ற விருதுகள்
பல விருதுகள் ஆயின. கம்பன் விழா, கபிலர் விழா, பாரதி விழா, புத்தக கண்காட்சிகள் நடத்திய பட்டிமன்றங்களில் இவர் குரல் ஓங்கி ஒலித்தனர். தமிழறிஞர்கள் திரு சாலமன் பாப்பையா, சொல்வேந்தர் சுகிசிவம், திரு வே இரையங்க ஐஏஎஸ் மற்றும் பல புகழ்பெற்ற அறிஞர்கள் தலைமையில் நடந்த நிகழ்ச்சிகளில் உரையாற்றி பெருமை சேர்த்துள்ளார். அந்நாரின் தலைமையில் இவ்விலக்கிய மன்ற விழாவை நடத்துவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாரதியார் பாடலை சிறப்பாக பாடிய என் மாணவிகளுக்கு நன்றி. இப்போது இப்போது அடுத்ததாக பாரதியார் பாடலை பாட வருகிறார்கள் 10ஆம் வகுப்பு மாணவிகள் லோச்சனா, விஷ்ணுபிரியா, சௌஜன்யா மற்றும் அர்ஷிதா. செந்தமிழ்நாடும் போதிலே எங்கள் தேர்மத்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடக பேச்சினிலே ஒரு சக்தி பிறந்து திருமூச்சினிலே வேதம் இறைந்த தமிழ்நாடு உய வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காலக்கூடிய பரம்பரை கூடிய கண்ணிய சுழ தமிழ்நாடு கண்ணிய சுழ தமிழ்நாடு செந்தமிழ்நாடும் போதிலே எங்கள் தேர்மத்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய ஒரு சக்தி பிறந்தது பூஜையிலே காவேரி தென்பது பாலாறு
தமிழ் கண்டதுமையை பொருளடி என மெகியார் பரவோடு திருமேனி செழுந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு போதினிலே பாய்ந்து காதி நிலை தந்தைய நாடக பேச்சு நிலை ஒரு சக்தி கிடக்குது மூச்சு நிலை கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பத்திரமாய சாத்திரத்தின் மனம் பாறை குண்டிசு தமிழ்நாடு மனம் பாறை குண்டிசு தமிழ்நாடு செந்தமிழ்நாடு போதி நிலை எங்கள் பாய்ந்து காதி நிலை எங்கள் தந்தைய நாடக பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலையே நன்றி. அடுத்ததாக தமிழ் மொழியின் இனிமையை பற்றி கவிதை கூற வருகிறார் ஏழாம் வகுப்பு மாணவிகள் மோனிகா மற்றும் ரஞ்சனா. கவிதையின் தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்பு. அண்டத்திலே பிறந்த இயற்கை மொழி, அண்டத்திலே பிறந்த இயற்கை மொழி, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மொழி, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மொழி, இளமை குறையாமல் வாழும் கன்னி மொழி, இளமை குறையாமல் வாழும் கன்னி மொழி, ஈட்டி முனையைப் போல் கருத்தை ஊட்டும் மொழி, ஈட்டி முனையைப் போல் கருத்தை ஊட்டும் மொழி, உள்ளத்து உணர்வை உணர வைக்கும் உயிர் மொழி, உள்ளத்து உணர்வை உணர வைக்கும் உயிர் மொழி, ஊரெல்லாம் புகழ் பாடும் இனிய மொழி, ஊரெல்லாம் புகழ் பாடும் இனிய மொழி, எத்தி செய்யும் மொழிக்கும் இதய மொழி, எத்தி செய்யும் மொழிக்கும் இதய மொழி, ஏற்றமுடன் பயின்று வரும் பயிற்று மொழி, ஏற்றமுடன் பயிற்று வரும் பயிற்று மொழி, ஐயத்தை எழுதி நீக்கும் எழுச்சி மொழி, ஐயத்தை எழுதி நீக்கும் எழுச்சி மொழி, ஒவ்வொரு மொழிகளுக்கும் முதல் மொழி, ஒவ்வொரு மொழிகளுக்கும் முதல் மொழி, ஓராயிரம் கவிஞர்கள் கவிப்பாடியும் தமிழ் மொழி, ஓராயிரம் கவிஞர்கள் கவிப்பாடியும் தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழின் பெருமையை கவிதையாக கூறி வருகிறார் ஏழாம் வகுப்பு மாணவிகள் அஸ்வினி மற்றும் லோகிதா. தமிழ் மொழியின் கவிதை. எங்கள் மொழி இனிய மொழி, எங்கள் மொழி இனிய மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, அன்பை போதிக்கும் துடிப்பு மொழி, அன்பை போதிக்கும் துடிப்பு மொழி, நம்மை விளக்கும் செம்மொழி, நம்மை விளக்கும் செம்மொழி, உயிருடன் கலந்த மொழி, உயிருடன் கலந்த மொழி, என்றும் விலமை மாறாமொழி, என்றும் விலமை மாறாமொழி, அழியா மரம் பெற்ற மொழி, அழியா வரம் பெற்ற மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி, அதுவே எங்கள் உயிரினும் மேலான செந்தமிழ் மொழி, அதுவே எங்கள் உயிரினும் மேலான செந்தமிழ் மொழி. என் தாய்மொழியான செந்தமிழ் மொழியை பற்றி சொல்ல எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். என் பெயர் வேஷன்முகவேல். நான் 12ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கிறேன். நான் இப்பொழுது தமிழின் பெருமைகளையும் சிறப்புகளையும் கூற வந்துள்ளேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நெருங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் மொழிதார வாழ்த்துகிறேன் என்ற என்னுடைய தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழ் என்று சங்கே முடிவு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தரின் புரட்சி வரிகளுக்கு ஏற்ப தமிழ் தமிழர்களின் வாழ்வோடு இரண்டுடன் கலந்தது. தாய் புகட்டிய மொழியில் நாம் அறிவதை தேடினால் நம் லட்சிய பாதையை விரைவில் அடைந்து விடலாம். அனைத்து துறைசார் கல்வியிலும் நாம் நம் தமிழ் தாய்மொழி வழியாகவே பயின்றால் புதுமை படைப்புகளை எளிதாகவே உருவாக்கிவிடலாம். எனவே தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தேன், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தேன் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசர். அறிவு கடலில் மாணவர்கள் மூழ்கி முத்து குளிக்க தாய்மொழியிலேயே சிந்தனை செய்ய வேண்டும். நம் தாய்மொழியில் உள்ள புரிதலும் சிந்தனையும் ஆளுமையும் பிற மொழியில் பயிலும் போது ஏற்படாது.
தமிழன் என்று ஒரு இடம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்கிறார் நாமக்கல் கவிஞர். குறிக்கோள் இல்லாது கேட்டேன் என்ற விதியின் வழி செல்லாமல் நாம் விதியை மரியாதை மெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நம் தாய்மொழியில் பயில்வதால் நமக்கு அறம், நல்வழி, நன்னெறி, ஒழுக்கம் போன்றவை வந்து சேரும். இக்கால கல்வி முறை போட்டிகளையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்காக மட்டுமே வாய்ப்பளிக்கிறது. நம் எண்ணத்தையும் சிந்தனைகளையும் பிறரிடம் பகிர நம் தாய்மொழி நமக்கு உதவி செய்யும். இன்றும் கூட தாய்லாந்தின் மன்னர்களுக்கு முடிசூடும் விழாவில் திருப்பாவை, திருவம்பாவை போன்ற பாடல்களை பாடி முடிசூடுகின்றனர். எனவே தமிழ் கடல் கடந்து ஒலிக்கின்றது என்பதை பதிவு செய்து வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் என்று பாடினார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். நம் மாணவர்கள் கட்டறிந்து சபைகளில் ஏறி தமிழ் உலகம் செய்ய வேண்டும். அதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தான் தமிழ் இலக்கிய மன்றங்கள் நடத்தப்படுகின்றன. அதற்கு வாய்ப்பளித்த நம் பள்ளி தாளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா தியாகராஜன் அவர்களுக்கும் இந்த இலக்கிய மன்ற விழாவை தலைமை ஏற்று நடத்தி தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் பள்ளி முதல்வர் சுந்தர்தாஸ் ஐயாவுக்கும் தே மதுரை தமிழ் ஓசையை பட்டிமன்றங்கள் வாயிலாக பரப்பிக் கொண்டு வரும் நம் சிறப்பு விருந்தினர் சிந்தனை செல்வி அனுகிரக ஆதிபகன் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு பக்க துணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் அமைதி காத்து இந்த இலக்கியமன்ற விழாவை சிறப்பித்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.